வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ் இது உங்களுக்கான சேனல் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டீ டிஸ்ட்ரிபியூஷனுடைய சில டெஸ்ட்டுங்களாக இருக்குது சம்ஸ் பேஸ்ட் நம்மளுக்கு டீ டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்கணும்னா இதில் வரக்கூடிய நம்மளுக்கு இந்த தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்மு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது டீட்டெயில் பார்த்துக்கிட்டோம்னா சம்மு போடுறதுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிச்சயமாக பார்த்தோம்னா சம்ஸ் கண்டிப்பாக இதில் கேட்கப்பாங்க கே லாஸ்ட் ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பதினேழுலையும் பத்தொம்போதுலேயும் பதினெட்டு பத்தொம்போதில் இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஃபார்ம்லா நம்மளுக்கு வந்து பேசிக் ஃபார்மா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த சம்மில் தான் டீ டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் கேட்டிருக்காங்களா அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில இருக்குது நம்ம சம் போடும்போது பார்த்துக்கலாம் பட் பிஃபோர் கோ டு தட் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தோம்னா டி டெஸ்ட் ஃபார் டெஸ்டிங் த significance of an observed sample correlation coefficient என்னது observed sample correlation coefficient இப்போ நம்மளுக்கு ஆறு தெரியும் ஆறு வந்து ஆக்சுவலாக கார்லேஷன் கோயாப்ஷன் சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து அப்சர்வ்டு கார்லேஷன் கோயாப்ஷன் எடுத்துக்கிறோம் அதனுடைய சாம்பிள் ஆஃப் என் பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் a bivariate பைவேரியேட் நார்மல் பாப்புலேஷன் தென் த நல் ஹைப்பாத்திசீஸ் என்ன எடுத்துக்கணும்னா அந்த கார்லேஷன் கோஆப்ஷன் வந்து ஹெச் நாட்டு ஜீரோன்னு எடுத்துருவோம் ஒரு தட் இஸ் பாப்புலேஷன் கார்லேஷன் கோஆப்ஷன் என்ன வரைக்கணுங்க ஜீரோ இருக்குது அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ன வரும்னா இது வெரி இம்பார்டன்ட் ஃபார்முலா லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின்லேயும் இந்த ஃபார்முலா ஒரு ஃபார்மாவே தனியாக கேட்டிருக்காங்க சம்ஸும் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனில் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மைனஸ் டூ

ஹைப்போத்திசிஸ் நல்லுன்னு எடுத்துகிட்டு ரோவை ஜீரோ எடுத்தோம் இந்த இடத்துல வந்து ரோ இஸ் நாட்டிக் டு ஜீரோ ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் கார்லேஷன் கோஆப்ஷன் இஸ் ஜீரோன்னு சொன்னோம் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கார்லேஷன் இன் த பாப்புலேஷன் சரிங்களா அங்கே ஜீரோ எடுத்தோம் இங்கே நாட் டு ஜீரோ அதுதான் மீனிங் நம்மளுக்கு தட் இஸ் ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம்னா இஃப் டீ கம்ஸ் இஃப் டீ கம்ஸ்

அப்சர்வ்டு சாம்பிள் correlation பார்த்துட்டா அப்சர்வ்டு ரெக்ரேஷன் coefficients கொடுக்குதுங்களா regression coefficients ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயர் த ப்ராப்ளம் இஸ் to டெஸ்ட் இஃப் எ ரேண்டம் சாம்பிள் அந்த ரேண்டம் சாம்பிள் என்னவா இருக்குது பேடு எக்ஸ் ஒய்ஐ வந்து ஒன் to என்ன இருக்கலாம் ஹாஸ் been ட்ரான் ஃப்ரம் a பைவேரியட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷன் ஸோ பைவேரியட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் தான் என்ன பண்ணுவோம் ரெக்ரேஷன் coefficient of y on எக்ஸ் அதை எடுக்க முடியும் ஸோ ரெக்ரேஷன் கோஆப்ஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் பீட்டான்னு அசீவ் பண்ணிக்கிட்டு த லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ஃபார் த கிவன் சாம்பிள் இஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த ரெக்ரேஷன் ஈக்வேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் போட்டுடலாம் ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பிஇின்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸோ இந்த பி நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமாவை தட் இஸ் மியூ ஒன் ஒன் டிவைட் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்

அன்றதை நல் ஐபாத்திசிஸ் ஹெச் நாட் தட் த கார்லேஷன் ரெக்கரேஷன் கோஆப்ஷன் இஸ் பீட்டா தென் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன வருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டி ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் பீட்டா அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா முன்னாடி இன்ட்டு என் மைனஸ் டூ சமேஷ் ஐஇஸ் ஐஇன்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பவர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை சிக்மா ஒய்ஐ மைனஸ் ஒக் ஒய் கேப் அந்த ஒய்கேப்பை ஃபைன் பண்ணி இங்கே அப்ளை பண்ணணும் நம்ம ஹோல் பவர் ஆஃப்னு வந்துடும் ஸோ ஃபாலோஸ் ஸ்டூடண்ட்

பார்ஷியல் கார்லேஷன் கோயப்ஷன் ஆஃப் ஆர்டர் கேன்னு எடுத்துக்கிறோம் அப்சர்வ்ட் இன்ஏ சாம்பிள் ஆஃப் சைஸ் என்னவாக இருக்கும் என்ன எடுத்துக்கிறோம் ஃப்ரம் இதில் multivariate நார்மல் பாப்புலேஷன் ஏன்னா பார்ஷியல் கார்லேஷன் அப்படின்னு சொன்னாலே மல்டிவேரியேட் முன்னாடி வந்து பைவேரியேட் எடுத்தோம் இல்லையா ரெண்டு இதில் வந்து பார்ஷியல் கார்லேஷன் கோயாப்ஷன்ன்றதுனால மல்டிவேரியேட் நார்மல் பாப்புலேஷனில் எடுத்துக்கிறோம் அன்றைதை நல் ஐப்பாசிசஸ் என்ன பண்ணுறோம் என்ன எடுத்தோம் ரோ ஜீரோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் ஹெச் நாட்டு சிக்குள் ரோ ஒன் டூ டாட் த்ரீ ஃபோர் அப் டூ கே ப்ளஸ் டூ ஜீக்குவல் டு ஜீரோ அதே தான் அங்கே வந்து ரோ நேட் ஜீரோ நடத்தோம் இந்த இடத்துல மல்டிபிள் சாரி பார்ஷியல் கார்லேஷனாக ஜீரோ நடத்துகிறோம் தட் இஸ் என்ன மீனிங்கு பாப்புலேஷன் கார்லேஷன் கோயாப்ஷன் இங்கே இந்த இடத்துல ஜீரோ அங்கே கார்லேஷன் கோயாப்ஷன் ஜீரோ நடத்தோம் போன கேஸுக்கு முன்னாடி ஸோ த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஒன் டூ டாட் த்ரீ ஃபோர் அப் டூ கே மைனஸ் டூ கே ப்ளஸ் டூ இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் ஆர் ஒன் டூ டூன்றதை நல்ல ஹைப்பாத்திசிஸ் அப்போ அதே மாதிரி தான் ரோ ஒன் டூ ஜீக்கோல் டு ஜீரோ எடுத்துக்கிறோம் வித்து சாம்பிள் சைஸ் வந்து என் ரெடியூஸ்ட் பை கே என்ஸ் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் பிகம்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்துடும் ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்மளுக்கு டி கிடைக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் டூ டாட் த்ரீ ஃபோர் அப் டு கே ப்ளஸ் டூ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க ரூட் ஆஃப் என் மைனஸ் கே மைனஸ் டூ வருது இல்லையா ஸோ என் மைனஸ் கே மைனஸ் டூ இந்த டைம் தான் நம்மளுக்கு டிகிரி சாப்பிரேட்டும் அப்படியே எடுத்துப்போம்

ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் கார்லேஷன் கோயப்ஷன் வென் பாப்புலேஷன் கார்லேஷன் கோயப்ஷன் ரோஸ் இக்கல் டு ஜீரோ தட் இஸ் சாக்கி இன்ஸ் மெத்தட் இந்த இடத்துல என்ன எடுக்கிறோன்னா அந்த சாம்பிள் கார்லேஷன் கோயாப்ஷன் வந்து ஆர் இனி ரேண்டம் சாம்பிள் சைஸ் வந்து என் ஃப்ரம் அன் அன்கார்லேட்டட் பைவேரியேட் நார்மல் பாப்புலேஷன் ஸோ போன கேஸில் பார்ஷலுக்கு வந்து மல்டி வேரியபிள் இது வந்து பாப்புலேஷன் கார்லேஷன் கோயாப்ஷன் சொல்கிறதுனால அன்கார்லேட்டட் பை வேரியேட் நார்மல் பாப்புலேஷன் ரோ வந்து ஜீரோ எடுத்துக்கிறோம் ஆஸ் அ ஃபாலோவிங் பிடிஎஃப் வந்துடும் பிடிஎஃப் நம்மளுக்கு அந்த இது தான் எப்படி போட்டது தான் எஃப் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி டா பிஆப் ஆஃப் கம்மா என் மைனஸ் டூ பை டூ ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் என் மைனஸ் ஃபோர் பை டூன்னு வரும் இந்த ஆறு ஆல்ரெடி தெரியும் ஒன்று மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே வருமா இப்போ இதை இந்த இதில் வந்து ரோக்கு ஜீரோ எடுத்துன்னு வச்சுக்கங்க அதை ஃபஸ்ட்டு இதே வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோக்கு ஜீரோ எடுத்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு போட்டோம் இல்லையா டீ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் ஆஃப் ஒன் மினஸ் ஆர் ஸ்கொயர் என் மைனஸ் டூ ஸோ என் டூ தான் இங்கே நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சமாதம் நம்மளுக்கு கேட்பாங்க டி டிஸ்ட்ரிபியூஷனில் கை ஸ்கொயர் அண்ட் டீ ஸ்கொயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏன்னா இது வந்து சாம்பிளிங் எக்ஸாக்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டு இப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை அந்த பாப்புலேஷன் சைஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப லார்ஜாக இல்லாமல் ஸ்மால் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக லார்ஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட் அக்யூரஸி கொஞ்சம் கம்மியாகும் அந்த சைஸு ஸ்மாலாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கை ஸ்கொயர் டி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் இந்த மூணு டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவோம் அதுதான் இதுக்கு பேரே வந்து எக்ஸாக்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டீ டிஸ்ட்ரிபியூஷனில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு இது செகண்ட் வீடியோ ரெண்டு வீடியோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சம்ஸ் நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்துக்கலாம் இதில் இந்த ஃபார்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக போடலாம் ஆறும் கொடுத்துருவாங்க எண்ணும் கொடுத்துருவாங்க எடுத்து நம்ம இந்த சம்மு வந்து டீ டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ருக்கு அதை நான் சம்மு போடும்போது சொல்லி தரேன் உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சி டி ஆறு வேலையை போட போகிறீங்க என் வேலையை போட போகிறீங்க முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட்டு ஃபார்னால் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது டீ டிஸ்ட்ரிபியூஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இல்லை வேலையே ஏன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனில் எது எது வருது கை ஸ்கொயர் டி ஸ்கொயர் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இது மூணுத்துல வந்து சம்ஸ் கேட்கலாம் ஆல்ரெடி நம்ம கை ஸ்கொயர் போட்டாச்சு வீடியோ இது ஸ்டூடண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போகுது நெக்ஸ்ட்டு எஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் அது பார்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம சம்முக்கு போயிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல் ஐக்கனை கண்டிப்பாக மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுடைய நேரம் எங்கு வீணடிக்கப்படுகிறதோ அந்த டைமை மட்டும் கண்டுபிடிங்க அதில் நான் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்காமல் இப்போதைக்கு ஃபோன் அதாவது சோசியல் மீடியா அது இது அந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு பயனுள்ளதாக பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் நோ ப்ராப்ளம் இன்னொன்று இடியட் பாக்ஸ் இடியட் பாக்ஸ் சரியும் இல்லையா டிவி தொலைக்காட்சி உங்களுக்கு பிடிச்ச நேரம்ட்டு நம்மளாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் டிவி அதிகமாக பார்ப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் டிஃபால்ட் ஆல்வேஸ் டிவி ஓடின்னு இருக்கு அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் அதாவது நீங்கள் போகக்கூடிய பாதையை மாற்றி விட்டுறது தான் அந்த டிவி ஸோ அதனால் அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்க்காதீங்க நிறுத்தி வச்சுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நல்லா ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்